இதுல யாருக்குடா ஸ்டாங்க யாருக்குடா லைட் எனக்கு ஸ்டாங்க போடுற இவனுக்கு லைட்டா குடுறான் இந்தடா ஸ்டாங்க லைட் எங்கற மேல என்னடா கேட்ட டீ கேட்டுங்க எப்படிடா கேட்ட ஸ்டாங்க அவனு குடுறான் லைட்டா குடுறான் வாடா நீ எவ்வளவுடா 1.5 ரூபாய் நீ குடுக்குற 1.5 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவைடா டாப் போட்டு கூப்பிடுவே அப்படி கூட பழக்கம் ஆயி போச்சுங்க என்னடா பழக்கம் எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போய் டே கலெக்டர் என்ன கூப்பிடு இன்ஸ்பெக்டர் போய் டே இன்ஸ்பெக்டர் என்ன கூப்பிடு மந்திரி போய் டே மந்திரி என்ன கூப்பிடுறடா நாயே இது டீ கடைன காடி பரவால்ல கசாப் கடையில போய் எனக்கு தலைய போடுறா அவனுக்கு ரெண்டு காலை போடுறானே என்னடா ஆவீங்க இந்த மாதாண்ட போவீங்க நாயங்களா இனிமே நாட்ல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி கேட்ப வாழைப்பழம் கொடுங்க சார்ங்க கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுங்க சார்ங்க இட்லி வேணும்னா இட்லி கொடுங்க சார்ங்க இப்போ கொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடுங்க சரிங்க போங்கடா கிருஷ்ணசாமி பஸ் வந்து நிக்குது மொத்த கூட்டம் இங்க தான் வரப்போகுது டீ போட ரெடி ஆயிக்க குள்ள பாத்தியா ஒண்ணும் தெரியலையே அப்புறம் என்னாச்சு சொல்றேன் அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு அம்மா ஏய் வாடி போய் டீ சாப்பிடலாம் ஐயோ எனக்கு வேண்டாம் நீ போய் சாப்பிடு சரி இந்த நான் போய் சாப்பிடுறேன் அவ யாருன்னு தெரியதா தெரியலையே அட என்னப்பா 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சிட்டு ஓடுனானே அந்த கேடிவே அவனா இது கடன் வாங்கும் போது முடி இருந்தது திருப்பி கேட்டுவாங்களோனு மொட்டை அடிச்சிட்டு வந்திருக்கான் 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டுருக்கானே இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டுருப்பான் ஒரு டீ குடுங்க என்னங்க டீ மட்டும் தானா வட போண்டாலாம் வேண்டாமா ஒண்ணு வேண்டாம் ஒரு டீ குடிக்கவா இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்து இறங்கி வந்தீங்க பாவ காசு இல்ல போட்டுருக்கே அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு என்ன செய்யலாம் வாய பொத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு நினைக்கிறேன் நாளைக்கு தனியா வரும்போது புடிச்சுக்கலாம் யார் யார என்ன பண்றாங்கன்னு பாருங்க என்ன என்ன கடை வச்சிருக்க டீ கடை என்ன பழம் பலாப்பழம் கிண்டல் பண்றியா நீ என்ன கிண்டல் பண்றியா அட வாழைப்பழையா டேய் தெரியுதுடா அப்புறம் என்ன கேக்குற இந்த பழத்தை என்னால தூங்க முடியல எங்க வாயை காட்டு இந்த வாயை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா அப்ப நாங்க வாழைப்பழம் நீங்க எப்படி பழனிக்கு போ பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிரதமா கரைச்சு வச்சிருப்பாங்க இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிரதம் வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா அப்ப இது என்ன பண்றது போட்டாங்க இந்தாடா நீ தின்றா டேய் இங்க வாடா உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது டேய் தேஞ்சு போன 50 வயசு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு குவெஸ்டின் பண்ற போடா ராஸ்கல் யோ உங்க கடை டீ நல்லா இருக்குமா ஏ நல்லா இருக்காதுன்னு அந்த பண்ணாடயா சொன்னானா ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் ஃபார்முலா கடை இது அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும் அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும் இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு உங்களுக்கு எத்தனை டீ வேணும் ரெண்டு மாஸ்டர் டூ டீ ஆர்டர் கேள்விப்பட்டிருக்கியா அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி ரெண்டு கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு டேஸ்ட் கன்ஃபார்ம் இங்க வா டெபிட்டாத இசை வெள்ளம் பாடி உள்ளோர் பூர்ணிமா கொண்டு கொடு சீக்கிரம் கொண்டாயா இசை ஏற்பாடு புரியுது டிங் டாங் டிங் பாடல்கள் கேசட்டில் சித்ரமா
கந்தசாமி இவ்ளோ கேட்டுட்டு இருக்க மர மாதிரி நின்னுட்டு இருக்க ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்துச்சு இதுன்னா ஒரு வழி பண்ணிருப்பேன் இதுக்கு தான் சொல்றது பாலை வாங்கணும்னா அதுல பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா பூச்சி மருந்தா ஆமா அத பால்ல கலக்குறதா பால்ல ஓ அது வயல்ல கலக்குறது இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க பல்லி கந்தசாமி என்னப்பா அங்க பாரு தூக்கிட்டு போய் மொத்த துணியை உருவி பெண்ட் எடுத்திருப்பேன் இருக்கிறது 50 ரூபாய் தானே இப்ப இத வெச்சுக்கோங்க மீதி அப்புறமா கொடுத்துறேன் எப்படி தர மீதி இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன் மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்ப இந்த 450 ரூபாயில எப்படி குடும்பத்தை நடத்துவ ஊர்ல நம்மள மாதிரி இழுச்சு வாயனுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அவங்களை எல்லாம் வரிசை அடிக்கிறதா சரி இத நீயே வெச்சுக்க ஜாதி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு என்ன போ டேய் இந்த பார் இதையும் வெச்சுக்க குடும்ப கஷ்டம் தாங்க முடியல வையே இதுலயே தொங்கிரு யோ என்னையா டீல சக்கரையே இல்ல என்னமா சொல்ற டீல சக்கரை இல்லையா நான் தான் ரெண்டு கரண்டி போட்டேனே அப்ப எப்படியா இல்லாம போவோம் நான் தான் போட்டேன்னு சொல்ற இல்ல அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன் எங்க இந்த டீல சக்கரை இல்லடா இது டீயே இல்லமா கேட்டியா யோ ஏன் போய் சொல்ற கந்தசாமி கொஞ்சம் பார்ப்பா டேய் உனக்கு நாக்கே இல்ல அப்ப எப்படி சக்கரை பத்தி தெரியும் சுமாரா சரி எதுக்குமா வந்து இந்த வா புடி யோ நிறுத்தியா இதுல சக்கரை போடுறத பத்தி பிரச்சனை இல்ல சக்கரை இருக்கா இல்லையாங்கறதா பிரச்சனை இந்த குடிச்சு பாத்துட்டு சொல்லு கொண்டாமா நீ குடிச்ச டீயே நான் குடிச்சு பாத்துட்டு சொல்றேன் ஆமாமா வாமாமா இல்லமாமா போடா யோ போடா இந்த குடிச்சு பாத்துட்டு சொல்லு போடியா யோ சும்மா பார்க்காம குடிச்சு சொல்லியா என்ன கிருஷ்ணசாமி பொம்பளை கையால வாங்கி சாப்பிடுறதுக்கு நாட்டுல ஒவ்வொருத்தன அலையோ அலையன அலையறான் நீ அலையாம கொள்ளாம தானா வருது வாங்கி அடி அடிச்சு பார்த்து சொல்லு இந்த டீல சக்கரை இருக்க இப்ப இருக்கும் யா என்ன இதுல உதடு பட்டிருக்கல இந்த மாதிரி இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு இங்கல புடிக்க முடியாது இங்க புடிக்க மாட்டியா அப்ப அங்க வாழைத்தோப்புல வச்சு புடி முடியாதுப்பா போ கடையில வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்காவா முடியாதுப்பா இல்ல நீ புடிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாக்குறேன் யோ மறுபடியும் தகரா பண்ண வேண்டாயா தாக்கு தாக்கு விடாத தாக்கு அப்படி தாக்கு ஏய் ஏன் கடையில வந்து கலாட்டா பண்ண அது ஏன் தப்பு இல்ல பின்ன ஒப்பந்தம் தப்பா சொல்லு மச்சம் பண்ற தப்பு மச்சான அவ மேரியா அந்த நாய் கிட்ட சொல்லி வை மூஞ்சி தரையில வச்சு தரத்தரன்னு தேய்ச்சு போடுவேன் அது இல்ல மச்சம் மச்சம்
உடம்புல எட்டு மச்சம் இருக்குது. எட்டு மச்சம் இருக்கிற பொண்ணுங்களா இப்படித்தான் கலட்டா பண்ணுவாங்க. இப்ப நம்ம பண்றது உலகத்திலேயே மொத அதிர்ஷ்டசாலி நீ தான். எட்டு மச்சத்தையும் காமி, அப்பதான் உடுவோம். ஒரு அதிரடி தாக்கு தாக்கு. எட்டு மச்சத்தை காட்டு, அப்பதான் உன விடுவேன். அவ்வளவுதானே? வா. எனக்கு தண்ணியை கண்டாலே கண்டு தெரியாது. என்ன பாரு, ரெண்டு பெருசா, மூணு, நாலு. அதுல பின்மண்டையில் எனக்கு ஒரு கண்ணில்லாம் போச்சே. அஞ்சு, என்னடா சத்தத்தைய காணோம்? இருக்குது. உடம்ப சூடுதுன்னு எல்லாம் சரியா போயிடும். முதல்ல பாதத்தை தேங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. நீங்க தேங்க என்ன? என்னடா சூடு ஏற மாட்டேங்குது? எனை போட்டு தேங்க. அப்படியா? இப்போ ஒரு கால் மட்டும் இல்ல, உடம்பு பூரா தேக்க சொல்லு. இந்த ஒரு பா வச்சுக்க. போதுமாடா இது. ஒரு பாக்கி பாத வரைக்கும் சரி, பத்து ரூபா வச்சுக்க. உள்ளங்கால இருந்து உச்சி வரைக்கும் தேய்க்கணும். அண்ணே, அங்க சூடத்துல போதும், இங்க தேய்ங்க. இங்கயா? ஆமா. சரி, நோரு. கண்ண மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறான். கண்ட கண்ட கருமாந்திரம் எல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது. கோவிலுக்கு வர்ற பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா டிரஸ் பண்ணிட்டு வாங்கம்மா. ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க. வேண்டாப்பா. ஏங்க, மலையெல்லாம் சுத்தி தொண்ட வத்தி போச்சு, ஒரு டீ சாப்பிட்டு போலாம். எனக்கு டீ வேண்டாப்பா. அப்ப நீங்க காபி சாப்பிடுங்க. இது என்ன, காபி கடையா கல்லு கடையா? சரி, எதுவா இருந்தா காபியா இருந்தா நீங்க நினைக்க, கல்லா இருந்தா நான் அடிக்கிறேன். எங்க கடையில யாரையுமே காணோம். இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது. காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல் இருக்கு.
இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? வயித்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னிய புடிக்கிட்டு விட்டுறானுங்க, மண்டை வலிக்குதுன்னு போனா மூளைய கழட்டிட்டு விட்டுறானுங்க. யாரையும் காணோம், ரெண்டு வரிக்கு எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா? சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன், சவுண்ட் கொடுக்குறேன். உள்ள யாரு, வெளிய நாங்க. உள்ள யாரு, வெளிய நாங்க. வெளிய நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளிய நாங்க, உள்ள நீங்க. நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான். நாங்க நாங்க தான், நீங்க நீங்க தான். இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா. யாருங்க? ஓ மகளிர் மட்டும். என்ன வேணுங்க? ரெண்டு துப்பாக்கி கொடுங்க, சுட்டுக்கிறான். டீ இருக்கா இல்லையா சொல்லுமா, கிளம்புறான். இருங்க போயிடாதீங்க. வணக்கம். வணக்கம். டீ ஒண்ணுங்களா ரெண்டுங்களா? எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர் குடிச்சுவாங்களா? ரெண்டு டீ குடுமா? சரிங்க. சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா? குத்து மதிப்பு அள்ளி ஏறியுமா? இந்த போட்டு தரங்க. வணக்கம். சும்மா அதுக்கு வணக்கம் சொல்ல, டீ போட. சரிங்க. வணக்கங்க. இந்த அம்மா வணக்க சொல்றத பார்த்தா இந்த மாசம் புள்ள டீ குடிக்க எவனுமே வரல. நம்ம ரெண்டு இடிச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கிறோம். விதிய பாத்தியா, கத்தி கப்படாவுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரி கிட்ட மாட்டிட்டுமே. என்ன வேணுங்க? என்ன நீ டீ போடலையா? இல்லங்க. போட. இந்த போட்டு. எனக்கு வணக்கங்க. அரச்சே. என்ன யார், எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறா? என்ன பொது கூட்டத்தில் பண்ண மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா? என்ன அரச்சே? ஏப்பா, என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா? ஒரே கொலாப்ஸா இருக்க. வணக்கம் வணக்கம். குடுத்துரு. என்னாச்சு? டீயா இது? இந்த டீய போடுறதா வணக்கம்? வணக்கம் சும்மா சொன்னியாக்கு. கலரி தண்ணி மாதிரி இருக்கு. இதை குடிக்க நான் என்ன மனுஷனா மாடா? ஏன் அப்படி பேசுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல? ஆமாப்பா, என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா தான்ப்பா இருக்கு. அதுக்காக துப்புற டீய கீழே குடிஞ்சு உரிய முடியுமா? வாப்பா. ஒத்துமா. என்னப்பா அது? வா ஒரு டீ அடிப்பா. இங்க எதுக்கு பட்டியல? குடிக்கிறதுதான் முடியாது. ஆட, உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அடியே பாரு, பாத்து டீ கட்டுறது தலையில. ஆடேங்க அப்பா, அந்த வித்து அப்படியே இருக்கு. அப்படிமா கொக்குரு போயிருவேன். டீ குடிக்கிறியா? வேணாம். வாழ்க்கையில இந்த மாதிரி டீ எல்லாம் நீ எப்ப குடிக்க போற? குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்கல, கட்டி வச்சிருவியா? எங்களை பார்த்தா கடைக்கார மாதிரி தெரியுதா? இந்த பார், கிலோ கணக்கில் தொங்க விட்டுருக்கோம். மாரியாதான் நோம்புக்கு போர் ஊத்துற மாதிரி ஒரு ஓட்ட பந்தல வச்சுட்டு ரொம்ப லவ் விடுறியா? இது என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா? காசு கொடுத்துட்டு வா. இதா அஞ்சு ரூபா. இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க. வர்றவங்க போறவங்க எல்லாம் வணக்க சொல்லிய குடல புடுங்காத தாய. வணக்கம். ஐயோ அம்மா. ஏங்க கேரகம், இந்த செருப்பு வேற வந்து போச்சு. மாஸ்டர் மாசம் ஒரு நிமிஷம் இருங்க மாசம். என்ன பாத்து, ரெண்டு டீக்கு அஞ்சு ரூபா கொடுத்த, அது பத்துல செருப்பு தூக்கிடுறா? ஐயோ ஐயோ இருங்க மாசம், போயிடாதீங்க. அப்பா அடச்சே, செருப்ப கேடுபடுமா? பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஏங்க, என் கடையில டீ மாஸ்டர் வேலைக்கு வரீங்களா? என்னது, உன் கடையில வந்து இவர் சரு சருன்னு டீ ஆத்தி கொடுக்கணும். இவர் யாருன்னு நினைச்ச? தெரியாதுங்க. இவர் தான் சாரு. உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல, அந்த மூட்டை அளவுக்கு இவர் கிட்ட பணம் இல்ல. வேலையும் கொடுத்து கையில காசும் கூட இருக்க பாரு, கோழி திருடனாட்டம். ரொம்ப கேவலமா திட்டுறப்பா. இந்த ஊர்ல கோழி திருடு கூட நம்மள மாதிரி வெள்ளையும் சொல்லி தான் போட்டுட்டு இருப்பான். போருக்கு வேட்டி கட்டி அவுத்து போட்டு ஓடிடலாமா? இந்தாப்பா. என்னப்பா இதெல்லாம்?
அது சரி இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிடும் அட வேற கடைக்கு போலாம் வாங்க ஐயோ வேணாம் போலாம் போலாம் மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல எங்க இருக்க ஒரு நிமிஷம் வந்து போட்டு இந்த ஒரு நிமிஷம் இந்த வண்டி நான் வரவே மாட்டேங்குது வாடா வா நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பியே வா இல்லங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா போடா போய் டீ சாப்பிடு ஏய் போ போய் டீ சாப்பிடு போ டீ சாப்பிடு போ லைன் 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 அங்க பார் சூப்பர் மாஸ்டர் ஐயோ வணக்கம் ஆ கடவுள் நம்மளை என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைனரிங் கிளாஸிங் பார்த்தோன்ன கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே 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 சரி நண்பரே என்ன ப்ரூஸ்ட் டீ குடிச்சிட்டு வரேன் ப்ரூஸ்ட் டீ குடிச்சிட்டு வரேன்ப்பா என்ன ப்ரூஸ்ட் பெருசா டீ பெருசா ப்ரூஸ்ட் குடியா இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா சாப்பிடாம கேப்பாங்க பூஸ்ட் என்ன கலர் ரத்த கலர் இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்ன விட மாட்டேன் அப்படியே தண்ணிக்குள்ள ஓடி போயிரு நாயே இந்தாங்கண்ணா காசு காசு என்ட கொடுங்க ஏச்சு டம்ளர்லாம் அவர்கிட்ட கொடுங்க இந்தாப்பா பாருங்க தெரியாம தெரியாம ஆக்சிடென்ட் கூட தெரியாம தான் நடக்குதே